வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நார்த்தங்காய் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதோட முக்கியமாக சித்த மருத்துவர்கள் வந்து எந்த ஊறுகாயுமே நைட்டில் வந்து சாப்பிடக்கூடாது, நார்த்தங்காய் ஊறுகாய் மட்டும்தான் நைட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது. அதோட நார்த்தங்காய் வந்து நம்ம உடம்பில் இருக்க பித்தத்தை போக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நார்த்தங்காய் ஊறுகாயை வந்து உங்கள் உணவில் சேர்த்துக்குங்க. இப்போது இந்த வீடியோவில் நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதோட ஊறுகாய்னாலே எல்லாத்துக்கும் வந்து சீக்கிரமாக கெட்டுருது அப்படிங்கிறது தான் மெயினான கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் கரெக்டான அளவில் எப்படி வந்து ஊறுகாயை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். நார்த்தங்காய் 3 எடுத்திருக்கேன். இது வந்து 1.5 கிலோ இருக்குது. நார்த்தங்காய் நல்லா பெருசாக இருக்கிறதுனால 1.5 கிலோவுக்கு 3 காய் தான் வந்திருக்கு. நார்த்தங்காய் வந்து பச்சையாக இருக்க மாதிரியும் யூஸ் பண்ணலாம், இது வந்து கொஞ்சம் பழுத்து இருக்கிறதுனால மஞ்சளாக இருக்குது. பச்சையாக இருக்கிறதும் யூஸ் பண்ணலாம், மஞ்சளாக இருக்கிறதும் யூஸ் பண்ணலாம், எது யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை. நார்த்தங்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா துணியில் தொடச்சிட்டு எடுத்திருக்கேன். ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் ஈரம் இருந்துச்சுன்னா ஊறுகாய் கெட்டுரும், அதனால் வந்து காயை நல்லா தொடச்சி எடுத்துக்குங்க. இப்போது நார்த்தங்காயை கட் பண்ணிடலாம். இப்போது நார்த்தங்காயை கட் பண்ணிக்கலாம். நார்த்தங்காய் வந்து எலுமிச்சை பழம் சாத்துக்குடி அந்த வெரைட்டியை சேர்ந்தது தான். ஸோ அதே மாதிரி தான் உள்ளே இருக்கும். நார்த்தங்காய்க்கு வந்து எலுமிச்சை பழம் ஊறுகாய் போடும்போது எப்படி விதையெல்லாம் எடுத்துகிட்டு போடுவோமோ அதே மாதிரி இதுலேயும் விதையெல்லாத்தையும் கத்தியில் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்குங்க. விதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு பீஸ் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மாதிரி கியூப் ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்த்தங்காயை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இதை ஊற வைக்கலாம். உப்பை வந்து நேரடியாக ஆட் பண்ணுறதை விட மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும், ஊறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி 225 கிராம் உப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 1.5 கிலோவுக்கான அளவு. 1 கிலோவுக்கு வந்து 180 கிராம் வரும். ஸோ நீங்கள் 1 கிலோவுக்கே அளவு வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. 1 கிலோவுக்கு 180 கிராம் உப்பு. இப்போது உப்பை நல்லா அரைச்சாச்சு. இப்போது இந்த உப்பை வந்து கட் பண்ணி வச்சுருக்க நார்த்தங்காயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா தண்ணி விடும். இது வந்து உப்புலையே 5 டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ஊறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நார்த்தங்காயை உப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து 5 நாளைக்கு கம்ப்ளீட்டாக ஊறணும். 6வது நாள் தான் இதை தாளிக்க முடியும். 6வது நாள் தாளிக்கும் போது காமிக்கிறேன். அதோட மெயினாக வந்து இது 5 நாள் ஊறுற வரைக்கும் டெய்லியும் 2 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். டெய்லியும் காலையில் 1 டைம் ஈவினிங் 1 டைம் இதை மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதோட மிக்ஸ் பண்ணும் போது நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி ஸ்பூனில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்பூன் வந்து ஈரமாக இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அதோட ஸ்பூனை வந்து இதிலேயே போட்டு வைக்க வேண்டாம், ஏன்னா ஸ்டீல் ஸ்பூன் வந்து அதில் இருக்க ஆசிடில் அரிச்சிரும்.
ஸோ எப்பயுமே ஊறுகாயை வந்து கண்ணாடி பாத்திரத்தில் தான் வைக்கணும். ஸ்பூன் போட்டு கலக்கிட்டு ஸ்பூனை வெளியே எடுத்துடணும். இதெல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ், இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது 5 டேஸ் ஊறட்டும். ஊறினதுக்கு பிறகு பார்க்கலாம். அதோட இன்னொரு இம்பார்ட்டண்டான டிப்ஸ் ஒன்று சொல்லணும். என்னென்னா, நான் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணும்போது விதையோடு சேர்த்து நடுவில் இருக்க நாரையும் எடுத்துட்டேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நார்த்தங்காய் வந்து எலுமிச்சம்பழம் மாதிரி தான் டைப்பு. ஸோ நடுவில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் லேயர் இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணும்போது ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இந்த லேயர் வந்து சரியாக ஊறாது, சாப்பிடும்போது நமக்கு இடைஞ்சலாக இருக்கும். நான் மேக்ஸிமம் வந்து இதில் இருக்க லேயரை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த கீழே இருக்க தோலும் நடுவில் இருக்க சொலையும் தான் இருக்குது. இந்த ஒயிட் கலர் லேயரை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணிடுங்க. அதோட நார்த்தங்காயை வந்து கட் பண்ணும்போது நார்மல் கத்தியில் கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பல்லு பல்லாக இருக்க கத்தியில் வந்து கட் பண்ணால் ஈஸியாக கட் பண்ண முடியும். ஏன்னா வந்து இதனோட தோல் நல்லா திக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஃபைவ் டேஸ் ஊறட்டும். ஊறினதுக்கு பிறகு காமிக்கிறேன். நார்த்தங்காய் 5 நாள் நல்லா ஊறிடுச்சு. 5 நாள் ஊறினதில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அதோட இதில் வந்து உப்பு கரெக்டான அளவில் ஆட் பண்ணியிருந்ததுனால பூஞ்சன் எதுவும் பிடிக்கலை. டெய்லியுமே வந்து காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம், 2 டைம் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ப்ராசஸ் பண்ணோம்னா ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும். இப்போது இன்றைக்கி வந்து இது 6வது நாள். இன்றைக்கி வந்து தாளிச்சிடலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நார்த்தங்காய் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து நார்த்தங்காய் 1.5 கிலோ எடுத்திருந்தேன். ஆனால் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 கிலோவுக்கான அளவு வந்து சொல்கிறேன். 1 கிலோ நார்த்தங்காய்க்கு 180 கிராம் கல்லுப்பு, அடுத்து மிளகாய்த்தூள் வந்து 30 கிராம். இந்த மிளகாய்த்தூள் வந்து நான் வீட்டிலையே அரைச்சது, வீட்டிலையே விதை எடுத்துட்டு அரைச்சிருக்கேன். நான் எப்பயுமே மிளகாயை வந்து விதையோடு யூஸ் பண்ண மாட்டேன், அது வந்து அல்சருக்கு காரணம். ஸோ நான் வந்து விதை எடுத்த மிளகாய் வந்து அரைச்சிருக்கேன், அது வந்து 30 கிராம் எடுத்திருக்கேன். கடுகுத்தூள் 20 கிராம், குண்டு மிளகாய் 16 மிளகாய் எடுக்கணும். இதையும் விதை ரிமூவ் பண்ணிட்டு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா கம்ப்ளீட்டாக விதை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் நீட்ட மிளகாயை வந்து விதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பவுடர் அரைச்சிருக்கேன். மிளகாத்தூளுக்கு வந்து நீட்ட மிளகாய் யூஸ் பண்ணணும். தாளிக்கிறதுக்கு வந்து குண்டு மிளகாய் யூஸ் பண்ணணும். கருவேப்பிலை 4 கொத்து. கருவேப்பிலை வந்து ஈரமாக இருக்கக்கூடாது, அதனால் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 1 ஹவர் பக்கம் ட்ரை ஆயிருக்கு. அப்போ தான் ஆயில் ஆட் பண்ணும்போது வெடிக்காமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ் மேலெலாம் தெரிக்காமல் இருக்கும், ஆயிலில் போடும் போது வெடிக்காமல் இருக்கும். வெந்தயத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், பெருங்காயத்தூள் சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் 3/4 டேபிள்ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகு வந்து 1/2 டேபிள்ஸ்பூன். அடுத்தது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட். ஊறுகாய்க்கு வந்து எப்பயுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இந்த நல்லெண்ணெய் வந்து வீட்லேயே அரைச்சது, ஆல்ரெடி நல்லெண்ணெய் அரைக்கிற வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ நல்லெண்ணெய் வந்து முக்கியமான இன்க்ரீடியண்ட், நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணிடாதீங்க. நல்லெண்ணெய் வந்து 1 கிலோவுக்கு 36 ஸ்பூன் ஊற்றணும். ஸோ ஸ்பூன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் தான், இதில் தான் 36 ஸ்பூன் ஊற்ற போகிறேன். இப்போது ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். அளவு கரெக்டாக இருந்தால் தான் ஊறுகாய் கரெக்டாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும், பூஞ்சனை பிடிக்காமல் இருக்கும். ஸோ
அளவு எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ ஊறுகாயை தாளிச்சிடலாம். இப்போது ஒரு வானிலையில் 36 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 கிலோவுக்கு தகுந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி தான் ஆட் பண்ணுவேன். ஒரு கிலோவுக்கு வந்து 36 ஸ்பூன் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது 1.5 கிலோவுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு பிறகு காமிக்கிறேன். இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆயில் வந்து ஃபுல் ஹீட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து மிளகாத்தூள் மாதிரி பொருள் ஆட் பண்ணோம்னா மிளகாத்தூள்லாம் தீஞ்சிரும், கலர் மாறிடும். அப்போ வந்து ஊறுகாய் ரெட் கலரில் இருக்காது. அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆயில் வந்து கூல்டவுன் ஆக ஆக அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடுகுத்தூள் ஆட் பண்ணுறேன். வீட்லேயே அரைச்ச ஆயில்னால நல்லா நுர வருது பாருங்கள். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெந்தயத்தூள். நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் வந்து நானே கட்டி பெருங்காயம் வாங்கி தான் பொடி பண்ணியிருக்கேன். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் கூல்டவுன் ஆகட்டும். அதுக்கு பிறகு மிளகாய் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 மினிட் வெயிட் பண்ணலாம். இப்போது ஒரு 1/2 மினிட் ஆயிடுச்சு. குண்டு மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஹீட்டில் இருக்கும் போது குண்டு மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா மிளகாய் வந்து கருகின மாதிரி ஆயிரும், ஸ்மெல்லும் நல்லா இருக்காது. அந்த மாதிரி செய்ய வேண்டாம். இப்போது இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஓரளவுக்கு கூல்டவுன் ஆகட்டும். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க 30 கிராம் மிளகாய்த்தூளை வந்து நார்த்தங்காயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். இப்போது நார்த்தங்காயில் மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செய்யும் போது மிளகாய்த்தூள் இருக்க கலர் வந்து நல்லா ஊறுகாயில் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆயில் வந்து நல்லா ஹீட் வந்து கம்மியாகட்டும். அதுக்கு பிறகு இதில் ஆட் பண்ணலாம். எப்பயுமே ஆயில் கம்ப்ளீட்டாக கூல் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரமாவது எடுக்கும். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஆற வைக்க போகிறதில்ல, ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் ஊற்ற போகிறோம். அது வந்து 10 மினிட்ஸ் ஆறுனா போதும். 10 மினிட்ஸ் ஆறுனதுக்கு பிறகு இதில் ஆட் பண்ணலாம். இப்போது 10 மினிட்ஸ் வந்து ஆயில் கூல்டவுன் ஆயிடுச்சு. இப்போ தான் நார்த்தங்காயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்க ஆயில் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும்.
அதோட இந்த ஆயில் வந்து ஓரளவுக்கு ஹீட்டில் தான் இருக்குது. நான் வந்து போரோசில் பவுல் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து மைக்ரோவனில் வைக்க முடியும். ஸோ ஹீட் தாங்குது. நார்மலான கண்ணாடி பாத்திரமாக இருந்தால் இந்த மாதிரி ஹீட்டான ஆயிலை நீங்கள் ஊற்ற முடியாது. அப்போ வந்து நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் ஊற வைக்கிறதுக்கு ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ண முடியாது, அது வந்து உப்பில் வந்து அரிச்சிரும். அதனால் தாளிக்கும் போது ஸ்டீல் பாத்திரத்துக்கு மாற்றி தாளிச்சுட்டு அது நல்லா ஆறினதுக்கு பிறகு மறுபடியும் கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இப்போது ஊறுகாயை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்பயுமே ஊறுகாயை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பீஸ் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி ஸ்டோர் பண்ணணும். மேலே வந்து ஆயில் நல்லா நிற்கணும். ஏன்னா பீஸ் மேலே நிற்கிற மாதிரி இருந்தால் அதில் தான் வந்து சீக்கிரமாக ஃபங்கஸ் வரும், பூஞ்சனை பிடிக்கும். அதனால் ஆயில் மேலே நிற்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஆயில் மேலே நிற்கும் போது எந்த பூஞ்சனமே பிடிக்காது. அது வந்து மெயினான டிப்ஸ். அதுதான் நான் எந்த ஊறுகானாலுமே 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சா கூட கெட்டே போகாது. ஸோ அதுக்கு காரணம் வந்து ஆயில் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும். இப்போது நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் ஆயிலோட ஹீட் வந்து லைட்டாக இருக்குது. நல்லா ஹீட் ஆறினதுக்கு பிறகு நாளைக்கு காலையில் வந்து இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த ஊறுகாயை 1 வருஷம் வச்சுருந்தாலும் கெட்டே போகாது. ஸோ நம்ம 1 இயருக்கு வந்து எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுவோமோ அந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் லாஸ்ட் இயர் போட்ட ஊறுகாய் காமிக்கிறேன் பாருங்கள், அது கொஞ்சம் இருக்குது. இதில் பாருங்கள் கடைசி வரைக்குமே ஆயில் மேலே நிற்குது. நார்த்தங்காங்கிறது வந்து சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். வருஷத்துக்கு 1 டைம் தான் நார்த்தங்காய் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்பயுமே வருஷம் வருஷம் வந்து 2 கிலோவுக்கு மேலே நார்த்தங்காய் ஊறுகாய் போடுவேன். 2.5 கிலோ அளவுக்கு போடுவேன். இது வந்து லாஸ்ட் இயர் போட்டது, லாஸ்ட்டாக கொஞ்சமாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆயிலே நல்லா ஊறியிருக்கு, அதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். வந்து 1 இயர் ஆன ஊறுகாய்னால நல்லா பதமாக ஊறியிருக்கு பாருங்கள். ஊறுகாங்கிறது எப்பயுமே 1 இயர் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா இருக்கணுன்னா காரணம் வந்து நம்ம செய்கிற மெத்தட் தான். நம்ம வந்து கையில் ஈரம் படாமல் கரெக்டாக பக்குவமாக செஞ்சோம்னா இந்த மாதிரி நல்லா வரும். அதோட உப்பு கரெக்டாக இருக்கணும். நம்ம ஊற வச்சு ப்ராசஸ் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கணும். ஆயிலும் கரெக்டான அளவில் ஊற்றணும். அப்போ தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். உப்பு மெயினான ஒரு காரணம். உப்பு கம்மியாக இருந்தாலும் கூட ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நார்த்தங்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் வந்து தொடச்சிட்டு அதுக்கு பிறகு தான் கட் பண்ணணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம ஊறுகாய் வந்து டெய்லி மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது கூட கையில் ஈரம் இல்லாத எடுத்து தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் பவுடர்லாம் அரைச்சிருந்தேன், அது எதுவுமே ஈரம் இல்லாமல் நல்லா வெயில் மிளகாயெல்லாம் காய வச்சு தான் பவுடர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட நெல்லிக்காய் ஊறுகாய் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் கண்டிப்பாக பாருங்கள். நெல்லிக்காய் ஊறுகாயும் ட்ரை பண்ணுங்கள். நெல்லிக்காய் ஊறுகாயில் கூட நிறைய பேர் கேட்டிருந்த ஒரே க்வெஸ்சன் என்னென்னா, நிறைய ஆயில் ஆட் பண்ணுறீங்க, உப்பு வந்து நிறையா இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உப்பு வந்து அளவு இது தான், 1 கிலோவுக்கு எந்த ஊறுகாய்னாலுமே குறைஞ்சது 200 கிராம் உப்புங்கிறது வந்து காமனான அளவு தான். 1 கிலோவுக்கு 200 கிராம் உப்புங்கிறது ஒரு நார்மலான அளவு. அந்தளவுக்கு இருந்தால் தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நான் அப்போ வந்து நிறைய ஊறுகாய் இருக்குது வீட்டில், அதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து எலுமிச்சை ஊறுகாய். இது வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் இருக்கு போட்டு. இதுலேயும் பாருங்கள் நல்லா ஆயில் மேலே வரைக்கும் நிற்குது. லெமன் நல்லா ஊறியிருக்கு. இதுவும் நார்த்தங்காய் ஊறுகாய் தான். இது வந்து இந்த வருஷம் சீசன் ஸ்டார்டிங்கில் போட்டது. இது போட்டு 1.5 மந்த் மேலே இருக்கும். இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக சீசன் லாஸ்ட்டில் மறுபடியும் கிடச்சதுனால போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு வந்து 2.5 கிலோ பக்கத்தில் ஊறுகாய் போடுவேன். ஃபஸ்ட்டு இது போட்டிருந்தேன், இது 1 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போ 1.5 கிலோ போட்டிருக்கேன். இது வந்து நெல்லிக்காய் ஊறுகாய். இந்த ஊறுகாய் போட்டு 4 மந்த்ஸ் இருக்கும். இந்த ஊறுகாய் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி போட்ட ஊறுகாவே இன்னும் தீராமல் இருக்கிறதுனால இது இன்னும் எடுக்கவே இல்லை.
பாருங்கள் 4 மந்த்ஸில் நல்லா கருப்பாக இருக்குது, பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. ஆயில் மேலே நிற்கிற மாதிரி வச்சதுனால பாருங்கள் ஊறுகாய் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குன்னு. இதுவும் நெல்லிக்காய் ஊறுகாய் தான். இந்த ஊறுகாய் தான் இன்னும் ஒரு 1 வீக் வரும், அதுக்கு பிறகு தான் இந்த ஊறுகாய் எடுக்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே நல்லா ஆயில் நிற்குது. இந்த ஊறுகாய் வந்து 6 மந்த்க்கு மேலேயே இருக்குது இந்த ஊறுகாய் போட்டு. எப்பயுமே இப்போ இந்த ஊறுகாய் தீர்ந்துருச்சு, இந்த ஊறுகாய் வந்து இன்னும் 1 வீக்கில் தீரும்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை எடுப்பேன். இதை எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு டேவே வந்து அடுத்த ஊறுகாய் போட்டு வச்சுருவேன். ஏன்னா இது வந்து ஒரு 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா அதுக்குள்ளே அடுத்த ஊறுகாய் நல்லா ஊறி இருக்கும். அதுக்காக தான் எப்பயுமே வந்து ஊறுகாய் முன்னாடியே போட்டு வச்சுருவேன். இப்போ இந்த வீக் மேலே வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் போடுவேன். அந்த மாதிரி தான் நான் வந்து மெத்தட் செஞ்சிட்ருக்கேன் இது வரைக்குமே. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் சொல்கிற அளவு எல்லாமே கரெக்டான அளவு தான். நான் இவ்வளோ ஊறுகாய் வந்து செஞ்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அளவு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் சொல்கிற அளவை வந்து நீங்கள் நம்பி போடலாம், அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். டேஸ்டான மருத்துவ குணமிக்க நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அளவு டிப்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஊறுகாயை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப்லையும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் கண்டிப்பாக பாருங்கள். ஸ்க்ரீனில் நெல்லிக்காய் ஊறுகாயோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.